ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிஷியலாக மோட்டோ அவங்களோட பட்ஜெட் செக்மெண்ட் G32 ஒரு மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஒரு 4G நெட்ஒர்க் மொபைல் தான். இந்த மொபைல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓவரால் இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா, இல்லை இந்த மொபைல் எதுக்கு யூக்குவலாக இருக்குது, இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் மொபைல் இருக்கா அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மொபைல் எதுக்கு காம்படிட்டிவாக லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு சில விஷயங்களோட கம்பேர் பண்ணி இந்த வீடியோ மூவ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டோ G32 சொல்லிட்டு ஒரு 464 வேரியண்ட், ஒரே ஒரு வேரியண்ட்டு 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிஷியலாக. ஸோ சேல்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த மொபைல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த மொபைலில் எப்பயும் போல் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். திங்ஸில் ப்ரொடக்ஷனு, IP52 வாட்டர் ரெப்பிட்டன் கோட்டிங்கு, வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 184 கிராம், திக்னஸ்ஸும் ஒரு 8.4 mm திக்னஸ், இது மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் LPDDR4X RAM, மெமரி கார்டு யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, FM ரேடியோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கெஸ்டர் மோட் கொடுத்துருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும், அதுக்கு மேலே உங்களுக்கு 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும், சைட் மோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த மொபைலோட ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5000mAh பேட்டரி. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு IPS LCD டிஸ்பிளே தான், ஒரு 6.5 inch, ஒரு ஃபுல் HD ப்ளஸ், ஒரு 90 ரெஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு இந்த டிஸ்பிளே கொடுக்குறாங்க. சென்டரில் பஞ்ச்கோல் கேமராவோட இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே மோட்டோ G32 மொபைலை பொறுத்தளவு இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னாப்ட்ராகனில் ஒரு 6nm ஆர்க்கிடெக்டில் 680 ஒரு 4G நெட்ஒர்க் உள்ள ப்ராசஸர் இங்கே கொடுக்குறாங்க. இது ஒரு ஆட்டோ கோர் ப்ராசஸர், ஒரு 8 கோர் உள்ள ப்ராசஸர். இது ஒரு 2.4 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸர். ஸோ இந்த ஃபோனை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, டிஸ்பிளே, பேட்டரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த ப்ரைஸிங்னு விடுங்களேன். ஸோ இந்த மொபைல் வந்து எதுக்கு காம்படிட்டாக இறக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, விவோ T1X சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் அதே ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசானில் IQU Z6 சொல்லிட்டு ஒரு 44 வாட் சார்ஜர் ஸ்பெசிஃபிகேஷனோட இதே ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த மொபைலோட ரெண்டு மொபைல் கம்பேர் பண்ண போகிறோம், அதாவது IQ-உம் விவோவும். இன்றைக்கி IQ-விவோவும் ஒரே தான், சரியா? இன்றைக்கி விவோ T1X இப்போ கடைசியாக லான்ச் பண்ண மொபைல் தான் T1X, ஓகேவா? இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 15,000 ரூபா. ஸோ இங்கே தான் நம்ம வந்து திரும்பி பார்க்க வைக்கிது இன்றைக்கி மோட்டோ. பார்த்துட்டிங்கன்னா IQ பார்த்திங்கன்னா Z6, அது ஒரு 44 வாட் சார்ஜரு. இன்னும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே அதில் என்ன வித்தியாசம் அப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆம்லன் டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸிங் ஒரு 14,000 ரூபா. ஆனால் ரேம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி 464 வேரியன்ட் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்குறாங்க. இங்கே ப்ரைஸிங் தாங்க இங்கே கன்சிடர் பண்ணணும். இங்கே ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 ரூபா. ஆனால் இந்த மொபைலுக்கெலாம் இல்லாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்ல விட்டது கேமரா. ஸோ ஓகேவா, இங்கே ப்ரைமரி சென்சர் ஒரு 50 MP கேமரா கொடுக்குறாங்க. மோட்டோ G32 ப்ரைமரி சென்சர் 50 MP கொடுக்குறாங்க. செகண்டரி ஒரு 8 MP அல்ட்ரா வைட், அடி 2 MP மேக்ரோ, ஃப்ரண்டில் உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு விவோ T1X பார்த்துட்டிங்கன்னா 50 MP கேமரா, 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ, நம்ம ஃப்ரண்டில் உங்களுக்கு ஒரு 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதேமாதிரி IQ-லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி சென்சர் 50 MP, 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ, ஃப்ரண்டில் 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே கேமராவில் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதுவும் 12,000 ரூபாய்க்கு கொடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே சார்ஜிங்னு பேசும்போது இந்த மோட்டோ G32 ஒரு 33 வாட் சார்ஜரு, T1X பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 18 வாட் சார்ஜரு, இதே இது IQ போயிட்டிங்கன்னா உங்களுக்கு 44 வாட் சார்ஜரு. ஸோ இதுதாங்க வித்தியாசம். என்னை பொறுத்தளவு இந்த மூணு மொபைலுக்கு, சாரி, இந்த ரெண்டு மொபைலுக்கு காம்படிட்டராக நீங்கள் மோட்டோ G32 இறக்கியிருக்காங்க. அதுவும் எப்படி, ப்ரைஸிங் அக்ரிசிவான ப்ரைஸிங்கில் ஒரு 12,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோடு இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மோட்டோ G32. ஸோ என்னை பொறுத்தளவு இந்த மூணு மொபைல் என்ன மொபைல் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டோ G32 மொபைல் தான் சொல்வேன். ஏன்னா ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங்க, உங்களுக்கு 464 ஒரு 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்றைக்கி விவோவும் IQ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 14,000 ரூபா. பட் ஆனால் உங்களுக்கு இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் மோட்டோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட் வருது. ஆனால் இன்றைக்கி விவோலையுமே IQ-லையும் பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைட் கொடுக்கல. இது வந்து ஒரு பெரிய மேஜர் டேர்னிங் பாயிண்டாக இருக்குது இன்றைக்கி வந்து மோட்டோ G32 பொறுத்தளவு. ஆனால் உங்களுக்கு இன்னொரு டவுட்ஸ் வரும், எனக்கு IQ-யில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 44 வாட் சார்ஜர் இருக்குது, உங்களுக்கு ஆம்லன் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க, அது 14
14,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு கேமரா செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது, ஏன்னா முக்கியம் கேமரா செக்மெண்ட்டு முக்கியம், ஒரு 8MP அல்ட்ராவைடு ஒரு இருக்கிறதா எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியுது. இன்றைக்கி Moto G32 ஒரு பெரிய அளவில் திரும்பி பார்க்க வச்சது காரணம் இந்த 8MP அல்ட்ராவைடும், அதோட ப்ரைஸிங்கும் கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபா ப்ரைஸ் கட்டு வருது உங்களுக்கு இன்றைக்கி இந்த Moto G32. Moto G32 பற்றி ஒரு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அலசி சொல்லிட்டேன். அதை தவிர்த்து உங்களுக்கு 2-3 மொபைலுமே கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்தளவு Moto G32 எடுங்க, நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த தேவையில்லாமல் ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணலை அந்த மொபைலில், உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் 3 வருஷத்துக்கு தரப்போகிறதாகவும் OS அப்கிரேட் 1 வருஷத்துக்கு தரப்போகிறதாக சொல்லியிருக்காங்க. IQ உங்களுக்கு விவோலையும் பார்த்துட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு OS அப்கிரேட் வரும், பட் ஆனால் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணவும் கிடையாது. ஸோ என்னை பொறுத்தளவு இங்கே Moto G32 நல்ல மொபைலுங்க, தாராளமாக கண்ணை முடிட்டு எடுக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு, இந்த வீடியோவில் ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் எழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.